வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்ற நம்பர். அண்ணா யூனிவர்சிட்டி நியூஸுக்காக நம்ம சேனலை கண்டிப்பா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள யாருமே ரீல்ல விட தேவையில்லைன்ட்டு தான் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சொன்ன ஒரு அப்டேட் பிளஸ் இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்காங்கல்ல, அவங்க சைட்ல இருந்து கிடைச்ச ஒரு அப்டேட் தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. அப்போதான் அந்த அப்டேட் நான் என்ன சொல்றேன்னு கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி உங்க கருத்துமே, அதாவது இந்த வீடியோ குறித்த உங்க கருத்துமே கீழே கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. இந்த கருத்து வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஜான்வரி 1 வந்துட்டு ஒரு தமிழ் மண்ணை ஆண்ட ஒரு நல்ல ஒரு மாவீரரை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவுக்கு வந்து கம்மியான ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருக்கு. ஸோ உங்கள் டைம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன், எண்டு கார்ட்லேயுமே கொடுக்குறேன். அந்த வீடியோவை மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஆன்லைன் மோட்லேயே கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியுமே டேட்டை இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொங்கல் தாண்டி வந்துட்டு கரண்ட் செமஸ்டர் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவோம்ட்டு ஒரு லைட்டா ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. பட் இன்னுமே கன்ஃபார்மா எந்த டைம் டேபிள் ஷெட்யூல் எதுவுமே கிடைக்காம இருக்கு. பொங்கலுக்கு இன்னுமே கொஞ்ச நாள் தான் இருக்கிற டைம்ல வந்துட்டு இப்பவுமே டைம் டேபிள் கிடைக்காம இருக்கிறதுனால பொங்கல் தாண்டி கரண்ட் செமஸ்டர் எக்ஸாம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாவே இருக்கு. பொங்கல் முடிஞ்சிட்டு எக்ஸாம் நடக்குமா நடக்காதா உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. இது வந்துட்டு முதல் கருத்து நீங்க தெரியப்படுத்த வேண்டியது. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து புதுசா சொன்னது பாத்தீங்கன்னா கரண்ட்லி ஃபர்ஸ்ட் இயர்ஸுக்கு, அதாவது ஃப்ரெஷர்ஸுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில அட்மிஷன் போட்டு காலேஜ் எல்லாமே ஆன்லைன் மோட்ல நடந்துட்டு இருக்கிறது உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சதுதான். ஸோ இந்த ஆன்லைன் மோட்ல நடந்துட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபெப்ரவரி 26க்கு அப்புறம் வந்துட்டு எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எகைன் எக்கச்சக்கமான சர்க்குலரை விட்டும் அந்த சர்க்குலர் எல்லாமே எவ்வளவு சர்க்குலர் அவங்க நிறைவேற்றினாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ இப்போ இந்த புதிய சர்க்குலர் வந்து விட்டுருக்காங்க. இந்த சர்க்குலர்ல அவங்க சொன்ன மாதிரி 26க்கு அப்புறம் வந்துட்டு கரண்ட் ஃப்ரெஷர்ஸுக்கு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிற விஷயமே இன்னும் கன்ஃபார்மா தெரியல. பட் சர்க்குலரை வந்து போட்டிருக்காங்க, ஓகே அது உண்மை. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில வருவோம். இந்த ஸ்கூல் ரீஓபன் பண்றதை பற்றி ஆல்ரெடி ஒரு வாட்டி பெற்றோர்கள்ட்ட எல்லாருமே அவங்க ஓட்டிங் கேட்டு பள்ளியை திறக்க வேணானே பெற்றோர்கள் சொல்லிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா எகைன் ஒரு நெக்ஸ்ட், அதாவது எகைன் ஒரு பெற்றோர்கள்ட்ட நம்ம கேட்போம், பெற்றோர்கள் மாணவர்கள்ட்ட கருத்து கேட்போம்ட்டு ஒரு கருத்து கேட்கும் கூட்டம் வந்து இன்னையில இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த கருத்து கேட்டு என்னைக்கு முடிப்பாங்கன்னு தெரியல. பட் இந்த கருத்து கேட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நேரமே கருத்து கேட்டாலுமே பொங்கல் தாண்டி நாங்க ரீஓபன் பண்ற மாதிரி ஒரு இது கருத்து கேட்டுட்டு பண்ணுவோமாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ எகைன் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறாங்கல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஒரு டேபை வந்து ஃப்ரீயா கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொங்கல் பரிசா இப்போ பார்த்தீங்கன்னா 2.5K பிளஸ் பொங்கலுக்கான அந்த திங்ஸ் எல்லாமே இப்போ நியாய விலை கடை ரேஷன் கடையில் கொடுத்துட்டு இருக்காங்க. இது மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டேவை வந்து கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்கறதுக்கு சிரிப்பாக இருந்தாலுமே நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்து என்னது? இது மாதிரி கொடுக்கறது நல்லதா, ஒரு குட்டா, பெட்டரா கொடுப்பாங்களா? மெயின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே கொடுப்பாங்களா? அந்த கருத்தை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் இயர்ஸுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்றது, காலேஜுக்கு போகாமலே வீட்டுல இருந்துட்டு படிச்சு ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறாங்களே, இதுவும் நல்லதா கேட்டதான உங்க கருத்தை வந்து கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு புது வீடியோ புது கருத்துக்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபின்.